இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு பதிவு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கு கூட தெரிஞ்ச டிப்பாகவும் இருக்கலாம் தெரியாத டிப்பாகவும் இருக்கலாம் வெல்கம் பேக் மை சேனல் எல்லா புலமிரவனைக்கு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அப்படியே மணி பில் லைக்கானே கிளிக் பண்ணிக்கிறாங்க மக்களே இப்போ வாங்க நம்ம வாங்க வீடியோவுக்கு போகலாம் அந்தந்த காலக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜூஸ்களையும் மாற்றிக்கிறணும் உடம்பு சூடாக இருந்தால் நம்ம என்ன ஜூஸ்களை குடிக்கணும் அதே நேரத்தில் அந்தந்த சீசனுக்கு தக்கன இப்போ இந்தியாவில் இருக்கிறீங்கன்னா உங்களை சீசனுக்கு அந்த பொருள்கள் வரும் அதனால் அதை வந்து உபயோகப்படுத்திக்கிட்டேன்னா உங்களுக்கு நல்லது இது நுங்கு இந்தியா மக்களுக்கு ரொம்ப தெரியான வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இருந்தது இங்கே வந்து டின்னரில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் மடும் அதாவது தேனும் போட்டிருக்கோம் கல்கண்டும் போட்டிருக்கோம் கற்பட்டியும் போட்டிருக்கோம் இது வந்து பத்து வெள்ளி ஃப்ரெண்ட்ஸ் இது இந்தியா ரூபா வந்து நூற்றி எண்பது ரூபா இது இதில் உள்ளுக்கில் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினாலு பீசஸ் இருக்கும் அதில் இல நொங்கு இருக்கும் கடுக்கா நொங்கு இருக்கும் கடுக்கா நங்குற நொங்கை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா ஒலிக்குன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இப்போ வந்து அந்த டின்னில் இருக்கிற சிரப் மாதிரியே உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே இந்த மாதிரி அது எல்லாம் எடுத்துக்கிறேங்க வெயில் காலத்துக்கு தோத அந்த நொங்கு பதனியெல்லாம் வரும் நம்ம பதனியை வந்து நொங்கில் போட்டு குடித்தாலே அற்புதமாக இருக்கும் நொங்கு ஜூஸ்லாம் இருக்குது அதெல்லாம் குடிக்கலாம் உடம்பு எடையை குறைக்கும் நொங்கு வந்து வெயில் வெயில் காலத்துக்கு நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நீர்ச்சத்து உள்ளது இதை எப்படி செல்லணும் பார்க்கலாம் இந்த மாதிரி தோலை எல்லாம் நல்லா பிச்சிருங்க ரொம்ப இலை நொங்கு முடியாது கொஞ்சம் கடுக்கா நொங்கு மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் தோலை பிச்சிட்டு நல்லா பீஸ் பீஸாக வட்ட வாகலையோ நீட்ட வாகலையோ வெட்டிக்கிறங்க நான் அஞ்சு எடுத்துருக்கிறேன் நீங்கள் பத்து பொட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும் பத்து பொட்டினா நீங்கள் வந்து ஒரு அறநூறு மில்லி தண்ணியை வச்சு காய்ச்சணும் நான் இப்போ நானூறு மில்லி தண்ணி வச்சு காய்ச்சிறேன் இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வந்து ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல நொங்கு விற்கிற ஆண்டி சைனீஸ் ஆண்டி எனக்கு சொன்ன ரெசிபி இல்லைனா எனக்கெலாம் அது தெரியாது அதுலேருந்து நான் வந்து நொங்கு இப்படி கடுக்கா நொங்கு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் இப்படி இப்படி செஞ்சு வச்சுக்கிறேன் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நம்மளுக்கு இலப்புலாம் இருக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நொங்கை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இலைக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி காய்ச்சி சிராப்பாக காய்ச்சி குடிக்கும்போது அந்த இலப்பு கூட நம்மளுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ் நொங்குக்கு நொங்கு சிராப்புக்கு சிராப் நல்லாயிருக்கும் நீங்கள் ஐஸ்பேட்டில் வைக்கலன்னா கூட சும்மா ஆறு வெது வெதுன்னு கூட நீங்கள் வந்து குடிக்கலாம் நம்மளுக்கு நொங்கு ரசனை நல்லா இறங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நானூறு மில்லி தண்ணி வச்சு உள்ளுக்கெல்லாம் கொதிக்க வைங்க இது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் அது தெரிய வாய்ப்பு இல்லை இங்கே வந்து எனக்கு ஒரு சைனீஸ் ஆண்டி தான் இது சொன்னாங்க என் மகனுக்கு ரெண்டு வயசு எனக்கு கரெக்டாக முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இந்த ரெசிபி சொல்லி இப்போ நல்லா கொதிக்கட்டும் இந்த நுங்கு வந்து நல்லா ஒரு முக்கா வேக்காடு வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வெந்த பிறகு தான் நம்ம கருப்பட்டியாக இல்லைனா கழுக்கண்டாக போடணும் நான் எப்போவுமே கழுக்கண்டு தான் போடுவேன் நீங்கள் எந்த வகையான கலக்கு பனங்களுக்கு கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கருப்பட்டி போடலாம் தேன் போடலாம் தேன் வந்து இப்போ போடக்கூடாது அடுப்பு அடைச்ச பிறகு தேனை போட்டு கலந்து விடணும் தேன் போட திறந்து இப்போ நம்ம வந்து கழுக்கண்டு கருப்பட்டி பனங்களுக்குலாம் நம்ம வந்து முக்கால் வேக்காடை இருக்கல போட்டுடலாம் இப்போ பாருங்கள் அந்த நொங்கூட இதெல்லாம் பாருங்கள் நல்லா இறங்கிருச்சு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா இப்போ முக்கா வேக்காடு வெந்திருக்கு இப்போ நீங்கள் வந்து கல்கண்டுலாம் போடுங்க இனிப்புனால் நறுக்குன்னு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் குறா மனைசாலாம் இருக்கக்கூடாது இனிப்பு நல்லா நறுக்குன்னு இருக்கணும் அதை பார்த்துக்கிறங்க அப்புறம் இனிப்பை குடிச்சு பார்த்துக்கறங்க இப்போ வந்து நொங்கூட ரசனை நல்லா இறங்கிருச்சு இருக்கிற பேலன்ஸ் கலக்கண்டையும் போட்டுருங்க அந்த கழுக்கண்டு போட்டப்பறம் அந்த விழுவிழுப்பு வரணும் அந்த இப்படி தண்ணியை அப்படி அந்த சீராப் எடுத்து பார்க்கல அந்த விழு வரணும் அப்புறம் நம்ம அடுப்பு அடைச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸில் வச்சும் குடிக்கலாம் வெது வெதுப்பாகவும் குடிக்கலாம் ஆரிப்பையும் குடிக்கலாம் மூணு நாளைக்கு நீங்கள் ஐஸ்பெட்டில் வச்சிங்கண்டா உங்களுக்கு கெட்டலாம் போகாது நாலா நாள் என்ன செய்யும் லேசாக புளிச்ச வடை வந்துடும் அது கடையில் நீங்கள் கூட சாப்பிட்றோன்னு இதை ஏன்னா நம்ம டின்னுக்கில் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஏன்டா அவங்க வந்து கெட்டு போகாததுக்கு பொருள் போட்டிருப்பாங்க நம்ம வீட்டுடைய இதனால் நம்ம கெட்டு போகாததுக்கு பொருள் போட மாட்டோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் டின்னில் இருக்கிற மாதிரியே சூப்பராக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம ஐஸ்பெட்டில் வச்சுட்டு ஒரு மூணு ஹவர் செண்டு எடுக்கலாம் நம்ம வந்து டின்னரில் வாங்கினோம்னா இவ்வளோ திருப்தியாக நம்ம சாப்பிட முடியாது இது நல்லா மூணு நாளைக்கு நல்லா சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது பாருங்கள் நானே மூணு தடவை சாப்பிட்டுட்டேன் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த நொங்குடி அந்த சிரப் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும் நம்ம வீட்டு சின்னாலாம் நொங்குலாம் அவருக்கு பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டுருவார் வேறு பெரிய பிள்ளைங்க ரெண்டுமே நொங்கு சாப்பிடுங்க சின்னவருக்கு மட்டும் இதெல்லாம் இறங்காது அதனால் இவருக்கு நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன் நல்லா நல்லா சாப்பிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் பெரும் நொங்க கொடுத்தா வேணாம்னு சொல்லிட்டார் அதனால் அவருக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு உங்க கூட ஆரம்பிதெலாம் தெரியுது கண்டிப்பாக உங்களுக்கு நொங்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு உங்கள் குட்டியஸில் கொடு கொடுத்து பாருங்க அடுத்து இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம் எலுமிச்சம்பழம் இலுமிச்சம்பளம்ங்கிறது வைட்டமின் சி ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலத்துக்கு தாகத்துக்கு நீர் சேத்து ஊறதுக்கு ப்ரெஷருக்கு லோ ப்ரெஷருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது மயக்கத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது நம்ம டெய்லி ஒரு கிளாஸ் இலிமச்சன் ஜூஸ் குடித்தோம்னா அவ்வளோ நல்லது இதை வந்து இங்கே வந்து புளி ரொம்ப கஷ்டம் அந்த ஊர் இலுமிச்சம்பழம் இல்லை இப்படி காயாதான் இருக்கும் இதில் என்னமோ விதை இல்லை எப்போவுமே விதை இருக்கும் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வெட்டி போட்டு ஒரு மூணு சுற்று சுற்றினீங்கன்னா அவங்களுக்கு அருமையாக ஜூஸ் வெளியாயிரும் அப்புறம் அவங்களுக்குள்ள தண்ணியை ஊற்றுங்க ஊற்றிட்டு அந்த இலிமச்சன் தோளையெல்லாம் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நீங்கள் வந்து நன்னாரியை பூத்துரண்டா ஊற்றிக்கிறலாம் சீரா பூத்துறண்டா ஊற்றிக்கிறலாம் சீனி போடுறண்டா போட்டுக்கரலாம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து சப்ஜா விதையா இல்லைண்டா பாதாம் பிஸ்னா என்ன வேணுமோ நீங்கள் போட்டுக்கரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஜில்லுண்டு குடித்தாலும் நல்லாயிருக்கும் இப்படியே குடித்தாலும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் குட்டீஸ்களுக்கு இது விரும்பலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க சீராப்பை ரோஸ் கலர் சிராப்பு காய்ச்சி வச்சுக்கறங்க ஃப்ரெண்ட்ஸ் சீனி போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா சிரா மில்கு சிராப்பு வச்சுக்கிறலாம் அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க இப்படி ஊற்றி கொடுங்க அது ஒரு நாள் செஞ்சேன் இது ஒரு நாள் செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் அதில் நீங்கள் வந்து சப்ஜா விதை பிசுனு என்ன போட்டோம் நீங்கள் ஆக்கறக்க கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நீங்கள் வந்து கு குடிச்சு பாருங்கள் இதுவும் நல்லாயிருக்கும் இது வந்து லீமோ அப்படின்ட்டு இந்த ஊரில் சொல்லுவோம் கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள் இந்த பழத்தில் விதை இருக்குது அந்த பழத்தில் விதை இல்லை இது வேறு ஒரு நாள் எடுத்த வீடியோ அது வேறு ஒரு நாள் எடுத்த வீடியோ இப்போ நம்ம அந்த தோலை வேஸ்ட்டு பண்ணிடாமல் ஒரு இரநூறு மில்லி தண்ணியை ஊற்றி அந்த தோலை போடுங்க நம்மளுக்கு இத்தனை தோல் தேவையில்லை ரெண்டு பேர் குடிக்கிறதா இருந்தால் ஒரு இந்த தோலில் வந்து ஒரு நாலு தோல் போட்டால் போதும் இது ரொம்ப கசக்கும் நான் இதை வந்து ஒரு மூணு நாளைக்கு வச்சு குடிக்கிறக்காண்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மூணு நாள் ரெண்டு நாள் இதை வச்சு குடிக்கலாம் ஒரு தவளை அவிச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக ஊற்றி குடிச்சுக்கலாம் அதுக்கு தான் அதில் நான் வந்து தூளும் கிராம்பும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இஞ்சி போடலாம் மிளகு போடலாம் எல்லாமே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இலிமிச்சன் ஜூஸு கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு துண்டு இஞ்சி போட்டு ஜூஸ் பண்ணலாம் அரைச்சிக்கிண்டா அது கூட மயக்கத்துக்கு ரொம்ப நல்லது பித்தத்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜூஸில் கூட நீங்கள் அப்படி போட்டு குடிச்சுக்கலாம் இது சரியான நோய் எதிர்ப்பு சக்தி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மக்களுக்கு என்ன தேவை தெரியுமா வெறும் நோய் எதிர்ப்பு சக்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேவை எவ்வளவோ கிருமி கிருமிகள் சம்மந்தப்பட்ட நோய்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு இப்போ மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்கையில் எடுத்து லேசாக வடிகட்டி அரை கிளாஸ் இந்த கசாயமும் அப்புறம் அரை கிளாஸ் சுடுதண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றி குடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் சீனி வெண்டா போட்டுக்கிறோங்க நான் சீனியெல்லாம் போட முடியாது ஆனால் கசக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ் எல்லாம் குடிக்க முடியாது பெரியவங்க குடிச்சுக்கலாம் இயற்கையா குட்டீஸுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கும் பெரியவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது அதனால் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதில் குடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காய்ச்சல் நோய் எதிர்ப்பு சக்தி வைரஸ் எதுவுமே நம்ம உடம்புல அண்டாது அதுக்கு தான் இப்போ அடுத்த டிவுக்கு போகலாம் இது நம்ம தோட்டத்து மாங்காய் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் எடுத்து இன்றைக்கி பச்சடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் மாங்காயிலேருந்து பலமாரியான ரெசிபிகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நிறைய மாதிரியான ரெசிபிகள் செய்யலாம் நானும் எவ்வளவோ ரெசிபியெல்லாம் செஞ்சு உங்களுக்கு காட்டுன்னு நினைச்சேன்னா எனக்கு இந்த தடவை இந்த சீசனுக்கு எனக்கு உடம்பு ஒத்துக்கிறல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதனால் நான் எதுவுமே செய்யலை ஜூஸ் மட்டும் போட்டு குடித்தோம் மாம்பழத்தை பழுக்க வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் செஞ்சோம் வேறு எதுவுமே செய்யலை இன்றைக்கி தான் பச்சடி செய்கிறோம் பச்சடிக்கு வந்து மாங்காயை வந்து நல்லா தோலை செதுக்கிட்டு பொடிசாக கட்டிங் பண்ணி வச்சுக்கிறேங்க தோலை செதுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தோல் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் கிராஸாக இருக்கும் அப்புறம் தாளிப்பு பொருள் போடுங்க பட்டை மிளகா கருவேப்பிலை உளுந்து வெங்காயம் போட்டு மாங்காயை போடுங்க இந்த பச்சரி வந்து எண்ணெயிலே வதக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இது தண்ணியெல்லாம் ஊற்றுறதே கிடையாது என் மாங்காய் வெந்த பிறகு உப்புலாம் போட்டு மாங்காய் வெந்த பிறகு அப்புறம் தான் நம்ம வந்து சீனி போடணும் இதில் எண்ணெய்கில் வந்து கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சோன்னு மிளகுத்தூள் போட்டது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதுவும் வைட்டமின் சி தான் நம்மளுக்கு மாங்காய்லாம் வைட்டமின் சி தான் மாங்காயில் பல வகையான ரெசிப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இனி இலி இனிப்பு மாங்காய் புளிப்பு மாங்காய் வடு மாங்காய் ஊறுகாய் பச்சடி ஜூஸுகள் பல மாதிரி இருக்குது மாங்காயை கூட நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கால் மாங்காய் இறந்துச்சுன்னா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மாம்பழம் பழுக்க வைக்கிறது வந்து வந்து இந்த கல்லாமல் வந்து அந்த முனியில் வந்து நம்மளுக்கு நல்லா தூரில் வந்து மஞ்சளாக இருந்துச்சுனா நீங்கள் பிடிங்கி பழுக்க வச்சிங்கன்னா அருமையாக பழுத்துறது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு பச்சடி ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அப்படியெல்லாம் சந்திக்கலாம் பை செய்யும்